example 11.29 evaluate illa subdivision 1 pathina integral 3x plus 7 dot by x square minus 3x plus 2 dx nu kudukuraanga so kudutha question I nu eduthukuren idu nammal direct integrate panna mudiyadhu so integrate pandra question nam enna seiyra indarkla integral ah vittittu ulla kalittam enna pandrom partial fraction apply pandrom so partial fraction is apply pannittu nam integrate pandrappo sum oda answer nam complete aidum எப்போல்லாம் நம்ம பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூமரேட்டர் டிகிரி வந்து பாருங்கள் சின்னதாக இருக்கணும் டினாமினேட்டர் டிகிரி வந்து அதிகமாக இருக்கணும் அதாவது இந்த இதில் பாருங்கள் 3x x பவர் ஆஃப் 1னு அர்த்தம் இது பாருங்கள் x ஸ்கொயர் இப்போ பாருங்கள் டிகிரி 2வாக இருக்குது அப்போ இந்த பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம் ஸோ பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறப்போ நியூமரேட்டர் டிகிரி வந்து சின்னதாக இருக்கணும் டினாமினேட்டர் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் கிவன் கொஸ்டின் வந்து ஸோ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுற கொஸ்டம் ஸோ 3x plus 7 என்ட்ரி பண்ணுங்கள் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2ன்றது திசையம் கோட்ராடிக்குது இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 3 வரணும் ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ் 2 வரணும் அதே 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறப்போ மைனஸ் 3 வரணும் எப்படி என்ட்ரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 போடலாம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 2 2 வரும் மைனஸ் 2 மைனஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 3 ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு இன் டேர்ம் ஆஃப் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கிறதுனால இதை எப்படி என்ட்ரி பண்ணலாம் இதை எக்ஸ் மைனஸ் 2னு என்ட்ரி பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ் மைனஸ் 1னு என்ட்ரி பண்ணலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் வைஸ் என்ன பண்ணலாம் இதை ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2ன்றது ஒரு ஃபேக்டர் ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1ன்றது அனதர் ஃபேக்டர் நம்ம கிடச்சிக்குது இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து 3x ப்ளஸ் 7 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே என்ட்ரி பண்ணிவிடுங்க இதுலேருந்து இப்போ இதை கிராஸ் மல்டிபிகேஷன் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்கள் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் 1 வரும் இதில் வந்து கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டுமே ரிமூவ் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கிடைக்குது ஸோ 3x ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடைக்குது நம்மளுடைய எய்ம் என்னது ஏ அண்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த இதில் ஏ அண்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா ஒரு டேர்ம் 0 ஆகணும் இன்னொரு டேர்ம்ல ஆன்சர் கிடைக்கணும் இப்போ எக்ஸுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ம் கொடுக்கலாம் எக்ஸுக்கு நம்ம 2ம் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு நான் 1 கொடுக்குறேன் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள் இதில் என்ட்ரி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ 1 அப்ளை பண்ணுறேன் அப்போ 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேல்யூ 1 ஸோ 1 மைனஸ் 1 இதே நேரம் 0 ஆகிடும் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 1 1 மைனஸ் 2 நமக்கு மைனஸ் 1 வரும் இதுலேருந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள் ஸோ 1 3 3 3 ப்ளஸ் 7 நமக்கு 10 வரும் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அதே மாதிரி இது என்னாயிடும் மைனஸ் பின்னு வந்துடும் ஓகேங்களா ஏ இன்ட்டு 0 0 ஆகிடுச்சு ஸோ மைனஸ் 1 இன்ட்டு பி மைனஸ் பி ஸோ நமக்கு பியோட வேல்யூ வேணும் பட் பி நமக்கு இல்லை வேரியபிள் நமக்கு நெகட்டிவாக இருக்குது நமக்கு பாசிட்டிவாக வேணும் அப்போ என்ன பண்ணுங்கள் மைனஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் மைனஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறப்ப இது மைனஸ் 10 இது ப்ளஸ் பின்னு வந்துடும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னிடம் மைனஸ் 10 வந்துடும் ஸோ இதில் நமக்கு தேவையான ஏ அண்ட் பியில் வந்து பி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன தேவைன்னா ஏவோட வேல்யூ தேவைப்படுது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணிட்டு 1 அப்ளை பண்ணிவிட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுங்கள் எக்ஸுக்கு வேல்யூ 2னு என்ட்ரி பண்ணுங்கள் எக்ஸுக்கு வேல்யூ 2னு கொடுக்கும்போது பி 0 ஆகிடும் ஏவோட வேல்யூ கிடைக்கும் எக்ஸுக்கு 2னு என்ட்ரி பண்ணுங்கள் இந்த எக்ஸ்பிரஷனில் ஸோ 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 2 ஸோ 2 மைனஸ் 1 1னு வரும் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 2 2 மைனஸ் 2 இது 0 ஆகிடும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 3 2 6 6 ப்ளஸ் 7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்ம எடுக்க 13 வந்துடுமா ஸோ இதில் 13 என்ட்ரி பண்ணுங்கள் ஈக்குவல் டு 1 இன்டி ஏ ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ அண்டு பியோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்குது இந்த ஏ அண்டு பி வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதில் என்ட்ரி பண்ணிவிடுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3x ப்ளஸ் 7 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ அது 13ஆ சரி என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ 13 பை எக்ஸ் மைனஸ் 2 வரும் ஸோ 13 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 அடுத்தது பியோட வேல்யூ மைனஸ் 10 ஸோ இங்கே ப்ளஸ் இது மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வந்துடும் இங்கே 10 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1ன்றது அப்ளை பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டினில் இன்டெகிரல் தானே ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் இன்டெகிரல் சிம்பிள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் இன்டெகிரல் சிம்பிள் இங்கே மறக்காமல் டிஎக்ஸ்னு என்ட்ரி பண்ணும் ஸோ இங்கேயும் இன்டெகிரல் அண்டு ப்ராக்கெட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இதில் டிஎக்ஸ்னு என்ட்ரி பண்ணிடலாம்
இது நம்ம தனித்தனியாக இன்டேக் பண்ணுறப்போ சம்மனஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஸ்பிட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டெகிரலில் கான்ஸ்டன்ட் வெளியே இருந்தால் போதும். ஸோ இந்த 13 என்ட்ரி பண்ணிவிட்டு இன்டெகிரல் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் டிஎக்ஸ். ஸோ இன்டெகிரல் உள்ளே வரும்போது டிஎக்ஸும் உள்ளே வருது. அதே மாதிரி இந்த மைனஸ் 10 ரிமூவ் பண்ணிடலாம் இன்டெகிரல் வெளியே. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ்னு என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ நம்ம இது இன்டேக் பண்ணணும். இதை இன்டேக் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் 1 பை எக்ஸ் டிஎக்ஸோட ஃபார்முலா என்ன கிடைக்கும்? லாக் மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்றது ஃபார்முலா. நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இன்டெகிரல் ஆஃப் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ், இன்டெகிரல் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ். இந்த எக்ஸ்ன்றது நம்ம என்ன வருது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2வாக இருக்குது. இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 13ன்றது கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். ஸோ ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா லாக் மால்லஸ் இந்த எக்ஸுன்றது நம்ம என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இந்த மால்லஸ் எக்ஸ் மைனஸ் 2னு என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி மைனஸ் 10 இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஆஃப் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸுன்றது நம்ம என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 ஆகுது. சில என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்கும், இது லாக் மால்லஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 6. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நமக்கு தேவையான இந்த சம்மோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல போடணும் அவசியம். நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இன்டெகிரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாக் மால்லஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். ஓகேங்களா? இது எப்போ யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, டிவைடில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். டிவைடில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருந்ததுன்னா அதை சிம்பிளாக பண்ணலாம், லாக் மால்லஸ் இதில் இருக்குது டிவைடில் இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் பாருங்கள். இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் 2, இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அதாவது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இருக்குதா, மைனஸ் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0, அதை விட்டுருங்க. இப்போ பாருங்கள், டிவைட் டேர்மில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நியூமரேட்டர் இருக்குது. அப்படி இருந்த என்ன ஃபார்முலா, அது லாக் மால்லஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ், இப்போ லாக்னு போட்டு மால்லஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது டிவைட் டேர்ம், டிவைட் டேர்ம் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அப்ளை பண்ணிட்டாச்சு. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். ஸோ மைனஸ் 2 என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் 1, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் இருக்கும் பாருங்கள், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ கரெக்டாக இது நமக்கு பேலன்ஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், லாக் மால்லஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி, லாக் மால்லஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் டேர்ம்னது எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுது அதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க. ஸோ இந்த இதில் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.